ஏசு கிறிஸ்துவி நாம மயமைப்படுவதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக ஒரு வீடியோவில் எபிரேயர் பத்து முப்பத்தெட்டிற்கான ஒரு விளக்கத்தை நான் கொடுத்திருந்தேன் அது விளக்கம் என்று சொல்லுவதை விட அந்த வசனம் ஒரு ரச்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அல்லது ரச்சிக்கப்படாத யாராக இருந்தாலும் சரி பாவம் செய்தார்களானால் பின்வாங்கி போவார்களானால் அவர்கள் மீது தேவன் பிரியமாய் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன் அதற்கு தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின் லெனின் ஒரு வீடியோ அதற்கு பதிலாக ஒரு வீடியோ வெளியிட்டு ஒரு விசுவாசி பாவம் செய்தாலும் தேவன் அவன் மீது பிரியமாகத்தான் இருப்பார் என்று சொல்லி அந்த காணொளியை முடிக்கிறார் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை பாவம் செய்யும் பொழுது அவனை பார்த்து தேவன் அந்த பாவத்திலே சந்தோஷப்படுகிறாரா இல்ல அந்த பாவம் அவருக்கு துக்கத்தை கொண்டு வருகிறதா அந்த பாவம் செய்த நபர் அந்த பாவத்தை செய்யும் பொழுது தேவன் அவர் மீது அளவுகடந்த பிரியத்தோடு இருக்கிறாரா இல்ல ஒரு ரசிக்கப்பட்ட விசுவாசியால் தேவனை துக்கப்படுத்தவே முடியாதா என்ன அதாவது தேவன் பிரியமா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் தேவன் துக்கப்படுகிறான்னு அர்த்தம் இப்ப என்னுடைய தியானம் அல்லது கேள்வி தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி சகோதரர் லெனின் அவர் என்ன நம்புறாருன்னு எனக்கு தெரியல அதாவது இந்த விஷயத்துல ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியால் தேவனை துக்கப்படுத்த முடியுமா ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியால் தேவனுக்கு அன்பிளீஸ் அல்லது அவருக்கு பிரியம் இல்லாமல் நடக்க முடியுமா அவர் அதுல பிரியமா இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா மகனே நீ செய்த காரியம் எனக்கு பிரியமில்லை என்று சொல்ல முடியுமா ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவன் பாவம் செய்யும் பொழுது தேவன் அவன் மீது பிரியமாய் இருக்க மாட்டார் தேவன் துக்கப்படுகிறார் தேவன் வேதனைப்படுகிறார் என்று நான் நூறு சதவிகிதம் நம்புகிறேன் அதற்கு ஏதாவது வேத ஆதாரம் இருக்கா ரச்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு அப்போசன் ஆகிய பவுல் ஒரு முக்கியமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் என்ன சத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா அவன் அவன் பொய்யை களைந்து மெய்யை பேச கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருக்க கடவீர்கள் உங்களுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம் இருபத்தி அஞ்சாவது வசனத்திலிருந்து தொடர்ந்து சொல்லிட்டே வந்து கடைசியா நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லுகிறார் பாத்தீங்களா இப்போ தான் எனக்கு ஒரு கேள்வி வருகிறது சகோதரர் லெனின் அவர் தன்னுடைய காணொலியில ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை பதிவு செய்திருக்கிறார் என்ன பதிவு செய்திருக்கிறார் அந்த காணுடைய நீங்களே பாருங்கள் அதாவது எப்பிரியர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்துக்கு இவர் கொடுக்குற விளக்கம் சரியா சகோதரர் சாலமன் அந்த வசனத்துக்கு கொடுக்குற விளக்கம் என்ன நாம் பாவம் செய்தால் தேவன் நம் மீது பெரியமாக இருக்க மாட்டார் நாம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் இல்லை விசுவாசிகளாகிய நாம் பாவம் செஞ்சோன்னா விசுவாசிகளாகி நம் மீது தேவன் பெரியமாக இருக்க மாட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த விளக்கம் சரியா இல்லை எப்பிரியர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் அப்படி சொல்லலை அப்போ உண்மையிலே அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கொஞ்சம் கவனிங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரச்சிக்கப்பட்டு இருக்கிற நாம் பாவம் செய்யும்போது தேவன் நம் மீது பிரியமாக இருக்க மாட்டார் அப்படின்னா தேவன் என்றைக்குமே நம்ம மேலே பிரியமாக இருக்க மாட்டார் எப்போவுமே கோபமாக தான் இருப்பார் ஏன் தெரியுமா ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம பாவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம் யாராவது பாவம் பண்ணதை நிறுத்தணுமா இல்லை அப்போ நம்ம பாவம் பண்ணும்போது தேவன் நம்ம இது பிரியமாக இருக்க மாட்டார் அப்படின்னா ஒரு நாள் அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்க மாட்டார் எப்பவுமே கோபத்தோடு தான் இருப்பார் அதனால நாம் பாவம் செய்யும்போது தேவன் நம்ம இது பிரியமாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறது தவறு இந்த காணொலியில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா விசுவாசிகளே இது சகோதரர் வந்து இந்த மாதிரி பாவம் பண்ணுன்னா ஆண்டவர் பிரியமாக இருக்க மாட்டார்னு சொல்கிறாரு அப்படி பார்த்தா விசுவாசிகள் நம்ம எப்பயுமே பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்கிறார் நல்ல ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க சகோதரர் லெனினுடைய நம்பிக்கை என்னவா இருக்கிறது எப்பொழுதுமே ரச்சிக்கப்பட்டிருந்தாலும் விசுவாசி என்ன செய்யறான் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கறதுல இருக்கிறார் அல்லவா இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அப்படி பார்த்தா தேவன் எப்பயுமே நம்ம மேல பிரியமா இருக்க முடியாது நம்ம எப்பயுமே பாவம் செய்து கொண்டிருக்கிறோமே ஸோ இதுவே நமக்கு ஒரு பெரிய டிபேட்டான ஒரு வார்த்தை ஒரு விசுவாசி எப்பயுமே பாவம் செய்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எனக்கு தெரிகிறது ஆனால் இருக்கிற பிரச்சனை பாவமே இல்லாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு இந்த எக்ஸ்ட்ரீம் வந்துடுறாங்க பாத்தீங்களா சரி நான் விஷயத்துக்கு வருகிறேன் ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி எப்பயுமே பாவம் செய்து கொண்டு இருக்கிறான் அப்ப தேவன் எப்பயுமே அவன் மேல பிரியமா இல்லாம தானேயா இருக்க முடியும் என்கிற ஒரு வார்த்தையை இங்க அப்படியே எபேசிய நாலாம் அதிகாரத்துக்கு கொண்டு வந்து பொருத்தி பார்க்கலாம் ஆவியானவரை நீங்க என்ன செய்யாதீங்க துக்கப்படுத்தாதிருங்கள் எப்படி ஆவியானவர் துக்கப்படுத்த முடியும் மேல இருக்கிற வசனம் சொல்லுகிறது பொய்யை கலைந்து மெய்யை பேசக்கடவன் கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய வேண்டாம் கெட்ட வார்த்தை உங்களை வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு பாத்தீங்களா இதை செஞ்சா ஆவியானவர் துக்கப்படுகிறார் இதுதான் பாவம் பொய் பேசுதல் ஒரு பாவம் கெட்ட வார்த்தை அசிங்கமான வார்த்தை பேசுவது பாவம் தான் கோபத்தினாலே நான் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் பாவத்தில் போய் முடிய அதிகமான வாய்ப்பு இருக்கிறது இது எல்லாமே ஆவியானவரை துக்கப்படுத்தும் அல்லவா இப்போ பவுளை பார்த்து நாம ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன்னா நம்ம லெனின் பிரதருடைய கேள்வி என்னன்னா இருக்குன்னா நாம தான் விசுவாசி எப்பயுமே பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே அப்போ எப்பயுமே தேவன் பிரியமா இருக்க மாட்டார் இப்போ நான் அதையே கேட்குறேன் ஒரு விசுவாசி எப்பயுமே பா போய் சொல்லிக்கிட்டே இருப்பானே ஒரு விசுவாசி எப்பயுமே கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருப்பான் ஒரு விசுவாசி எப்போ பார்த்தாலும் கோபம் கொண்டு அவன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான் அவனால் எப்படிங்க ஆவியானவர் துக்கப்படுத்தாமல் இருக்க முடியும் நான் கேக்குற கேள்வி கரெக்டு தானே இவர் என்ன சொல்ல வருகிறார் ஒரு விசுவாசி எப்பயுமே பாவம் செய்யாம இருக்க முடியாது அப்ப இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு விசுவாசி எப்பொழுதுமே பாவத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் எப்பயுமே பிரியமா இருக்க மாட்டார் அதே மாதிரிதான் ஒரு விசுவாசி எப்பயுமே பாவம் செய்து கொண்டு இருந்தா பவுல ஏன் அப்படி எழுதணும் உங்கள் ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருங்கள் இப்ப நான் பவுலை நான் எழுத்து நான் கேள்வி கேட்கறதா பவுல எப்பயுமே நான் பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆவியானவரை துக்கப்படுத்தா வாழ முடியுமா அப்படின்னு நான் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறதா சோ இது ஒரு பயங்கர முரண்பாடு இல்லையா ஆனால் சகோதரர் லெனின் எந்த அர்த்தத்திலே பேசுகிறார் அப்படின்னு நான் புரிந்து கொண்டேன் தெரியுங்களா தேவன் வந்து நம்மளை கிறிஸ்துவின் அந்த ஒரு இதில் பார்க்குறாரு அப்போ எப்பயுமே நம்மை அன்பு செலுத்தி அந்த பிரியமா இருக்கிறாரு அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் செய்யக்கூடிய கிரியை அவருக்கு கோபத்தை மூட்டாது அல்லது நான் செய்யக்கூடிய ஒரு நற்கிரியை அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடாது எல்லாமே கிறிஸ்துவின் அடிப்படையில் இருக்கிறது என்ற அந்த ஒரே ஒரு பார்வை கொண்டு மட்டும் பார்க்கறதுனால லெனின் சவர் லெனினுடைய முடிவு எப்படியா இருக்குதுன்னா நாம என்ன பண்ணாலும் தேவனை திருப்தி அதாவது அவரை பிரியப்படுத்தி விட முடியாது அவர் எல்லாம் பெருசா திருப்தி அடைந்து விட மாட்டார் அதே சமயத்தில் பாவம் செய்யும் பொழுதும் அவர் உடனடியாக என்மேல் வைத்திருக்கிற பிரியத்தை விட்டு விட மாட்டார் இந்த அர்த்தத்துல தான் அவர் பார்க்கிறார் அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இதிலே ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது அதை மாத்திரம் நான் விளக்கமாய் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் என்ன அது ரச்சிக்கப்படாதவர்களை தேவன் நேசிக்கிறாரா இல்லையா ரச்சிக்கப்படாத தேவனுக்கு சத்துருக்களா இருக்கிற கோபாக்கினியின் பிள்ளைகளா இருக்கிற அவங்களை குறிச்சு வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா யோவான் மூணு பதினாறு மனப்பாடமா நமக்கு தெரியுது அந்த வசனம் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மேல் யார் விசுவாசமா இருக்கிறாங்களோ அவங்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அவரை உலகத்துல அவரை தந்திரி உலகத்தில அன்பு கூர் அன்பு கூர்ந்தார் தேவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தார்னு போட்டிருக்கு எப்பொழுது நாம் பாவம் செய்த பொழுது அல்லது தேவனுக்கு துரோகிகளாக இருந்த பொழுது அப்பொழுதே அன்பு கூர்ந்தார் அப்ப அன்பு கூறுற தேவன் எப்படி அவங்களை அவங்களை கோபாக்கின பிள்ளைன்னு சொல்ல முடியும் என்னுடைய கேள்வி அதுதான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்களை அவங்க வந்து பின்வாங்கி போனால் பிரியமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்ப என்ன அர்த்தம்னா த சேம் டைம் அவர் அன்பு கூறவும் செய்கிறார் அதே சமயத்தில் அவர்களிடத்தில் கோபமாகவும் இருக்கிறார் இதுதான் தேவனுடைய செயல்பாடு அது அப்படியே விசுவாசிகளுக்கும் கொண்டு வாங்க விசுவாசிகள் எப்பொழுது கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் அவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டார்கள் தேவன் அன்பு கூறுகிறார் அதே சமயத்தில் அவர்கள் தேவ சித்தத்திற்கு மாறி நடக்கும் பொழுது அவர்கள் மேல் கோபப்படவும் செய்கிறார் துக்கப்படவும் செய்கிறார் அவர் வேதனைப்படுகிறார் பிரியமாய் இல்லை ரெண்டுமே உண்மை நான் சொல்ல வர்றேன் ஆனா சகோதரர் லெனின் எதை மட்டும் பிடித்துக் கொள்கிறார் என்று சொன்னால் ரச்சிக்கப்பட்ட கருத்தருடைய பிள்ளைகளா தேவன் அவங்க மேல எந்த விதத்திலையும் துக்கப்படவே மாட்டார் என்ற ஒரு கோணத்தில் இருக்கிறாரோ என்றுதான் எனக்கு சந்தேகிக்க தோன்றுகிறது அப்படித்தான் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் பிரியமானவர்களே ரச்சிக்கப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் தேவன் அவர்களை நேசிக்க உங்க வீட்டிலே அப்பா அம்மா இருக்கிறீங்க உங்க பிள்ளைகளை நேசிக்கிறீங்க சில சமயங்கள் அவர்களுடைய செயல் உங்களுக்கு என்ன செய்கிறது துக்கத்தை உண்டு பண்ணுகிறது உண்மையா இல்லையா வேதனை உண்டு பண்ணுகிறது தேவன் உங்கள் மேல் அல்லது உங்களுடைய செயலின் மேல் பிரியமாய் இல்லை அதே சமயத்தில் உங்களை நேசிக்கிறதுனால அந்த செயலை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் எபேசியர் ஐந்து ஒன்று என்ன வசனம் அது ரச்சிக்கப்பட்ட விசுவாசிகளை பார்த்து என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாய் மாறுங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறீங்க ஆனா பிரியமான பிள்ளைகளா என்ன செய்யுங்க தேவனை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ ரச்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில அவங்க தேவனை துக்கப்படுத்த முடியும் தேவனை என்ன செய்ய முடியும் கனவீனப்படுத்த முடியும் ஆனால் ஹைப்பர் கிரேஸ் மாதிரி ஒரு குரூப்புக்குள்ளே போதனை என்ன ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீ செய்யறது எதுவுமே பாவம் இல்லை அதுதான் ஹைப்பர் கிரேஸினுடைய போதனை போய் பேசுறியா அது பாவமே கிடையாது ஏன் அந்த கான்செப்ட்லேருந்தே ஆண்டவர் உங்களை மாத்திட்டார் நீங்க செய்யறது எல்லாமே நீதி அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா வேத வசன மிகப்பெரிய ஆபத்தை சொல்லுகிறது நான் அந்த வசனத்தில் எடுத்து உங்களுக்கு வாசிக்க நேரம் இல்லை எனக்கு ஞாபகத்துல வந்ததுனால உங்களுக்கு சொல்றேன் கொருந்தியருக்கு ஆண்டு பவுல் எழுதிக்கிட்டே போகும் பொழுது அங்கே ஒரு இடத்துல சொல்றாரு நீங்க வந்து என்ன விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறீங்க அதை அதெல்லாம் சொல்லிட்டு இப்படியெல்லாம் செஞ்சா கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாக இருப்பீர்களேன்னு எழுத புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ ரச்சிக்கப்பட்ட விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறா நீங்கள் விரோதமாய் பாவம் செய்கிறவர்களா இருப்பீங்க ஆனால் ஹைப்பர் கிரேஸ் என்ன சொல்கிறாங்க நீ செய்யறது எதுவுமே நீதிதான் நீ பொய் பேசினா கூட அதில் என்ன அது ஆண்டவர் பொய்யா பார்க்க மாட்டார் பாவமாய் பார்க்க மாட்டார் அந்த எக்ஸ்ட்ரீமெண்ட்டுக்கு தயவு செய்து போயிடறீங்க சரி நான் விஷயத்திற்கு வருகிறேன் ரசிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனை துக்கப்படுத்த முடியுமா வேதனைப்படுத்த முடியுமா வேதனைப்படுத்த முடியும் துக்கப்படுத்த முடியும் அதைத்தான் அந்த செய்தியிலே நான் விளக்கி இருக்கிறேன் அதற்காக நான் எடுத்துக்கொண்ட வசனம் தான் எபிரேயர் பத்து முப்பத்தி எட்டு எபிரேயர் பத்து முப்பத்தி எட்டு அது இல்லை நான் பே அதாவது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எபிரேயர் பத்து முப்பத்தெட்டு அதை வந்து கிடையாதுங்க அது வேற எதையோ போதிக்குதுங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் இந்த கான்செப்ட் வேதத்துல இருக்கா ரச்சிக்கப்பட்ட விசுவாசியால் தேவனை துக்கப்படுத்த முடியும் அப்படின்னு இருக்கா அதை ஒத்துக்கொள்றீங்களான் தான் என்னுடைய கேள்வி தேவன் வேதனை வேதனைப்படுகிறாரா நான் பாவம் செய்யும் பொழுது அதுதான் என்னுடைய கேள்வி அதை வச்சுதான் நான் இப்ப கேக்குறேன் ஐயா பரலோகம் போயிருவோம் பரலோகம் போயிடுவேன் சொல்லுங்கிறேன் உங்களுடைய செயல் அவரை வேதனைப்படுத்தும் அப்படிங்கறத நீங்க ஆனா சிலர் அதாவது ரட்சிப்பு இழந்து போகாதுங்கிறத ரொம்ப மிகைப்படுத்தி பேசக்கூடிய சிலர் அவங்க என்ன நம்புறாங்கன்னா உன்னுடைய செயலால எந்த செயலாலையும் தேவனை நீ என்ன எதுவுமே அசைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் தவறு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாச பிள்ளைக்கு என்று ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய தேவன் கொடுத்திருக்கிறார் உங்க செயலில் அவர் என்ன செய்கிறார் சந்தோஷம் அடைகிறார் எதற்கு பந்தயப் பொருளை குறித்து வேதவசனம் பேசுகிறது நீ பந்தயப் பொருளை இழந்து போக வேண்டாம் சில இடங்களிலே நாம் என்ன செய்வோம் பந்தயப் பொருளை இழந்து போகக்கூடிய வேலையை செய்ய வாய்ப்பு இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் உம் அதனால தயவு செய்து தெளிவாக இந்த விஷயத்திலே நீங்கள் உங்களுடைய சத்தியத்தை போதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் எப்பயுமே ரச்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அவன் தான் இருப்பான்னு சொல்லுகிறது எனக்கு அந்த அளவுக்கு அது சரியாக படவில்லை அவன் எப்பயும் பாவத்தில் தாங்க இருப்பான் அப்படி பார்த்தா தேவன் பிரியமாவே இருக்க மாட்டாரு என்று சொல்லுவது ரொம்ப ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது அதை நான் முதலாவது என்னுடைய கருத்தாக வெளிப்படுத்த விரும்புகிறேன் உதாரணத்திற்கு அப்போ பவுலே சொல்லுகிறார் என்னிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன் எப்படி எழுதுறதுங்க எப்படி எழுதுறார் பாருங்க இன்னைக்கு அப்படி யாராவது சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா இந்த போதனையாளர்கள் என்னிடத்துல ஒரு குற்றத்தையும் காண ஆனால் அதனாலே நான் நீதிமான ஆகிறது இல்லை இதுதான் கரெக்ட் ஆனா இன்னைக்கு நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லாமே இருக்கிறது ஆனாலும் நான் எப்படி இருக்கிறேன் பாத்தீங்களா புரிஞ்சுக்கிட்டீங்களா பாவல் சொல்லுகிறார் அவர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறார் தன்னுடைய சத்தியத்தின் பிரகாரம் தன்னுடைய பரிசுத்தாவியானவர் கொடுத்த மனசாட்சியின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிறார் அவருக்கு தெரிந்த ஒரு இதில் சொல்லுகிறார் என்னிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன் இது பாவமா இது உடனே சுய கிரியையா கிடையவே கிடையாது ரசிக்கப்பட்டு நீங்க செய்யக்கூடிய கிரியை சுய சுயகிரியன்னு சொல்லிடாதீங்க நான் போய் பேசாமல் இருக்க வேண்டும் ரசிக்கப்பட்ட ஒரு பிள்ளை ஆசைப்பட்ட உடனே சுய சுயகிரியன்னு சொல்லி அவனை தலையை தட்டி உட்கார வச்சிடாதீங்க சரி விஷயத்திற்கு வருகிறேன் ஆக ரசிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையால் தேவனை துக்கப்படுத்த முடியும் தேவன் அவன் மேல் அன்பாக இருக்கிறார் ஆனால் அவன் செய்யக்கூடிய எல்லா கிரியையும் அவருக்கு வேதனையை கொடுக்கிறது அவன் செய்கிற காரியம் அவருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறது ஆகவேதான் எந்த ஒரு வேத சத்தியத்தையும் எடுக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு பிரியம் இன்னதென்று சோதித்து பாருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய செயல் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா இல்லையான்னு சோதிச்சு பாருங்க ஏன்னு போட்டிருக்கு தயவு செய்து இதை புரிஞ்சுக்குங்க